வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நீரழிவு நோய் சம்பந்தப்பட்ட அதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு உள்ள ஒரு மூலிகை பொடிகள் என்னதுலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம தேர்ந்தெடுத்துருக்குது வந்து நாவல் கொட்டை பொடி, அதோடய காம்பினேஷனில் நிறைய மூலிகைகளும், கரிஞ்சீரக ஸ்பெஷல் பொடி இதில் இதோட காம்பினேஷனில் நிறைய மூலிகைகளும், சீந்தில் ஸ்பெஷல் பொடியில் ஒரு சில மூலிகைகளும், சிறு குறிஞ்சான் ஸ்பெஷல் பொடியில் வந்து ஒரு சில மூலிகைகளையும் ஆட் பண்ணி ஒரு வகையான ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை பொடிகளை வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த மூலிகை பொடிகள் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ரொம்ப காலமாக சுகர் நோயினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக, அது வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இதுக்கு வந்து இயற்கையாகவே உணவுலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு விதிமுறைகளையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த உணவுலேயே சரி பண்ணி கொண்டு வரணும். அதே போல் ஒரு சில மூலிகைகள்லையும் வச்சு நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த மூலிகை பொடிகள், இந்த சிறு குறிஞ்சான், நாவல் கொட்டை, சீந்தில், கரிஞ்சீரக ஸ்பெஷல், இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்டோ பத்தியமோ எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து தேவை உள்ளபோது நம்ம அதை எடுத்துக்கிடலாம். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகை பொடிகள் சாப்பிடும்போது சடனாக வந்து சுகர் ஏறுறது, சடனாக கீழே இறங்குறது அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் சரி பண்ணி கொண்டு வரும். அது போக என்னென்னா, இந்த மதுமேகம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து மொத்தம் வந்து 21 வகையாக பெரியவங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 21 வகையில் வாத உடம்புக்காரங்களுக்கு ஒரு வகையான சுகர் இருக்கும், பித்த உடம்புக்காரங்களுக்கு ஒரு வகையான சுகர்கள் இருக்கும், சிலேத்ம உடம்புக்காரங்க சளி உடம்புக்காரங்களுக்கு ஒரு வகையான சுகர்கள் இருக்கும். அதனால தான் இந்த ஆங்கில மருத்துவத்தில் சரியான விலகி கிடைக்காமல் திணறுறது. என்னென்னா, உடம்பு வந்து 3 வகையாக இருக்குது நமக்கு. அந்த 3 வகை உடம்புலையும் எந்தெந்த வகைக்காரங்களுக்கு என்னென்ன மூலிகைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து சித்தர்கள் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து பொதுவாக கொடுக்கக்கூடிய மருந்து தான் நம்ம இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பொதுவான மருந்துகளை கரிஞ்சீரக எண்ணெயும் உண்டு. அது வந்து Type 2 சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறதுனால அதையும் இதில் சேர்த்துருக்கோம். மொத்தம் 5 மருந்துகள் இதில் இருக்கும். ஒவ்வொரு மருந்துகள்லையும், இப்போ நாவல் கொட்டைனா தனி நாவல் கொட்டை பொடி இல்லை, இது நிறைய மூலிகை கலவையில் இருக்குது, அதனால தான் ஸ்பெஷல் பொடின்னு கொடுத்துருக்கோம். இந்த வகையான மூலிகை பொடிகள் வந்து நம்ம சாப்பிட்டு பயன்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சிறிய எண்ணமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இது தேவை உள்ளவர்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதனுடைய விஷயங்கள், இது எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லி தருவோம். அதன்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. நிறைய மக்களுக்கு கொடுத்து அனுபவபூர்வமான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. அதனால் தைரியமாக சாப்பிடலாம், பயம் இல்லாமல் சாப்பிடலாம். சரி, நான் இப்போ ஆங்கில மருத்துவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா இது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக சாப்பிடலாம். ஒரு 3 மணி நேரம் இடவில் விட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி உள்ள மூலிகை பொடிகள் தான் இது, பக்க விளைவு இல்லாதது. அதனால் நீங்கள் சாப்பிட்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. தேவை உள்ளவர்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.